பலமுறை மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து சொல்லியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம். தேவைப்பட்டால் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயி, நிச்சயமாக விவசாயியுடைய கஷ்டங்களை புரிந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து காவிரி டெல்டா பகுதியை உறுதியாக பாதுகாப்பார் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று கோதாவரி காவிரி திட்டம், இதை நிறைவேற்ற வேண்டும். இது சம்பந்தமாக பிரதமரை 2 முறை சந்தித்திருக்கின்றோம். உறுதியாக அதை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த திட்டம் நிறைவேறினால் காவிரிக்கு 200 TMC நீர் வரும். அப்படி வந்தால் கிட்டத்தட்ட காவிரி குண்டார் திட்டம், வைகை ஆற்றை தாண்டி விருதுநகர் மாவட்டம் வரை இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதாவது கரூர் பகுதியிலிருந்து அதை நீர் எடுத்து குண்டார், விருதுநகரில் குண்டார், இதை இந்த பகுதிக்கு காவிரி நீரை எடுத்து வரக்கின்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றப்படும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீர்வு கிடைக்கும். வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? இதான் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது முடிஞ்சு போன கதை. அது அதாவது தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னோடிகள் மூவர், ஒன்று தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இவருடைய கொள்கைப்படிதான் நாங்கள் எங்கள் கட்சியை வழிநடத்தி வருகின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே பல போராட்டங்கள் பல விதமாக நடத்தியிருக்கின்றார்கள். சேலத்திலே 50 ஆண்டுகள் முன்பு நடந்த ஒரு சம்பவம் இது. சேலத்திலே அன்று நடந்தது உண்மைதான் என்று பல நாளிதழில் செய்தியாக வந்திருக்கிறது. நானும் பல நூல்களில் படித்திருக்கின்றேன். அந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த நடந்த சம்பவத்திற்கு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் ரஜினி அவர்கள் அதை பேசுவதை தவிர்த்திருக்கலாம். இது முடிந்து போன ஒன்று. எவ்வளோ பிரச்சனைகள் இன்று இருக்கிறது, நான் சொன்ன எவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கு. கல்வி பிரச்சனை, நீட் பிரச்சனை இருக்கு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, டெல்டா பகுதி, ஹைட்ரோ கார்பன் திட்டம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதெல்லாம் முன்னிலைப்படுத்துங்கள், முடிந்து போன விஷயம் அதெல்லாம் விட்டுடுங்க. அதாவது அதாவது யார் இருந்தாலும் சரி, சமீப காலத்திலே தந்தை பெரியார் சிலையும் திருவள்ளுவர் அவர்கள் சிலையும் சேதப்படுத்துகின்ற ஒரு கும்பல் இருக்கிறது. அது யார் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர் இருந்தாலும் சரி, அவர்களை கைது செய்து கடுமையான அவர்களை தண்டிக்க வேண்டும். அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சி எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்க வேண்டும். அது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியினுடைய கோரிக்கை. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். ஏதோ இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, கடந்த ஆண்டுகளும் இது நிச்சயமாக நடைபெற்று இருக்கிறது. இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணை குழு அமைத்து இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த 4-5 ஆண்டுகளாக விசாரித்து முழுமையாக விசாரித்து அது யார் யார் ஈடுபட்டிருக்கின்றார்களோ, அல்லது அதிகாரிகளோ அல்லது வேறு யார் இருந்தாலும் சரி, கைது செய்து கடுமையான அவர்களுக்கு தண்டிக்க வேண்டும். தமிழக அரசு தேர்வாணை குழு மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இப்போ நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கை வரும்படி இதற்கு முழு விசாரணை நடத்தி ஏதோ 2-3 பேர் கைது பண்ணால் போதாது. ஏன்னா இந்த தேர்வுக்கு கிட்டத்தட்ட 100,000 கணக்கான
பேர் இதற்கு தேர்வில் போட்டியிடுகிறார்கள். அல்லாமல் ஆண்டு முழுவதும் இதற்கு தயார் செய்து இந்த தேர்விலே போட்டியிடுகிறார்கள். ஆக நியாயமாக நேர்மையாக இந்த தேர்வுகள் இனிவரும் காலத்தில் நடைபெற வேண்டும் என்றால் விசாரித்து கடுமையான தப்பு செய்தவர்கள் மீது கடுமையாக தண்டனை கொடுக்க வேண்டும். குறைந்திருக்கிறது. அதாவது இதில் என்னென்னா, கடந்த ஆண்டு நீட் தேர்வில் இடம்பெற்றவர்கள் 30 விழுக்காடு தான் கடந்த ஆண்டு 12 வகுப்பை முடித்திருக்கின்றார்கள். மீதி 70 விழுக்காட்டு மாணவர் மாணவிகள் வந்து அதற்கு முந்தைய ஆண்டுகளில் 12 முடித்திருக்கின்றார்கள். அப்போ இது வந்து ஒரு நியாயமானதே கிடையாது. அது மட்டும் இல்லை, நீட் தேர்வு மொத்தம் 720 மதிப்பெண்கள், அதில் 360 மதிப்பெண்கள், பாதி மதிப்பெண்கள் வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் 120 மதிப்பெண்கள் பெற்று MBBS படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர். அதே போன்று 400 மதிப்பெண்கள் பெற்று படிக்க முடியாத சூழலில் ஏழை மாணவ மாணவிகள் இருக்கின்றார்கள். ஏன்னா 5 லட்சம் கட்ட வேண்டும் அல்லது 20 லட்சம் கட்ட வேணும், காசு இல்லை. அப்போ இது கொண்டு வந்த நோக்கமே தோல்வி அடைந்து விட்டது. நீட் தேர்வில் தகுதியான மருத்துவர்கள் அல்லது அடுத்தது வந்து மருத்துவ தொழில் வந்து வணிகமாக மாற்றக்கூடாது என்று மருத்துவ படிப்பை இதற்காக கொண்டு வந்த நீட், இப்போ ரெண்டுமே வந்து மோசடி. நீட்டு தேவையில்லை. இதற்கு பல போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். இது முக்கியமான வழக்கு, முதல் வழக்கு, முதன்மை வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை உடனடியாக கொண்டு வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்தால்தான் நமக்கு இதுக்கு ஒரு தீர்வு வரும். இது மட்டுமில்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் வந்து பொது மருத்துவமும் மருத்துவமனைகளும் இது வந்து பொது பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். நித்தி ஆயோகுடைய துணை குழு ஒன்று, அதாவது சுகாதாரம் என்றாலே அது மாநில அரசுகளுடைய பிரச்சனை. ஆனால் இந்த பொது சுகாதாரமும் மருத்துவமனைகளும் பொது பட்டியலில் கொண்டு வந்தால் முழுமையாக மத்திய அரசு அது அவங்க அதை எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொள்வார்கள்னா அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனியார் மருத்துவமனை சார்ந்தவர்கள் தான் அந்த குழுவில் இருக்கின்றார்கள். அந்த பரிந்துரையை ஏற்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக சுகாதாரம் மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். இது பொது பட்டியலில் ஒரு சில தான் இருக்கிறது, அதுவும் மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அதே போன்ற கல்வியும் மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அவசர காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அது கல்வி என்பது பொது பட்டியலில் கொண்டு வந்த காரணத்தால் தான் இப்போ இந்த நீட்டு போன்ற பிரச்சனைகள் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதுவும் மாநில பட்டியலில் மீண்டும் கொண்டு வந்தால் இதற்கு ஒவ்வொரு மாநிலமும் அதற்கேற்ப கொள்கைகளை எடுக்க அந்த அதிகாரம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்க வேண்டும். முடிச்சிடலாமா இருக்கா?